அதுல ஒருத்தர் தான் நபர் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர். நபர் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடியவர் அவர் என்ன செஞ்சார் என்றால், அவருடைய தள்ளி பணத்தை கொடுத்து அழகான விதத்துல பாடல் பாடக்கூடிய அடிமைகளை வாங்கினார். அடிமைகளை வாங்கி சொன்னாரு, நீங்க பகிரங்கமாக உங்களோட கவர்ச்சியான கவிதைகளால, உங்களோட அழகான குரல்களால, உங்களோட ஆடல் பாடல்களால மக்களுடைய கவனத்தை உங்க பக்கம் திருப்புங்க. ஏனென்றா மக்காவுடைய கரண்ட் சிச்சுவேஷன், எல்லாரும் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னாலையும் அவங்களோட குர்ஆனுக்கு பின்னாலையும் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எனவே இஸ்லாத்துக்கு மக்கள் நுழைற விகிதாச்சாரத்தை குறைக்கணும். எனவே நீங்க பப்ளிக் என்ன செய்யுங்க, ஆடல் பாடல்களை பாருங்க என்று சல்லி கொடுத்து அடிமைகளை வாங்கி அந்த நபருமுன ஹாரிஸ் நியமிச்சாங்க. இந்த நபருமுன ஹாரிஸுடைய ஆக கெட்ட வேலை, இன்னொரு வேலையில ஈடுபட்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்து அல்லாஹுடைய ஓர்டர், ஹிஜ்ரத் போங்க யா ரசூலல்லாஹ், வீட்டை சுத்தி காபிர்கள் நிக்கிறாங்க வாளோட கொலை செய்யறதுக்கு. இந்த 11 காபிர்கள்ட நபர் இப்னு ஹாரிஸும் ஒருத்தர். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யறதுக்கு வாளேந்தி நபியுடைய வீட்டை வட்ட பண்ணின 11 பேர்ல ஒருத்தர் தான் நபர் இப்னு ஹாரிஸ். நபருமுன ஹாரிசுடைய சம்பவத்தை சொன்னதுக்கு பின்னால நாங்க யாரும் நபருமுன ஹாரிசுக்கு சப்போர்ட் பண்ண போறது இல்ல. நபியை விட்ட போனவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தாவத்துக்கு எதிர்பிரச்சாரம் செஞ்சவன், எதிர்வேலை செஞ்சவன். ஆனா கவலையான செய்தி, இன்னைக்கு நாங்க யாரும் நபருமுன ஹாரிசுக்கு சப்போர்ட் இல்ல, சப்போர்ட் பண்ணவும் மாட்டோம் நாங்க. கவலையான செய்தி என்னண்டா, நபருமுன ஹாரிசுக்கு சப்போர்ட் இல்ல, நபருமுன ஹாரிசுடைய திட்டத்தை இன்னும் நாங்கள் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நபருமுன ஹாரிசுடைய எண்ணங்கள், அவனுடைய சூழ்ச்சிகளை நாங்கள் இன்னும் செஞ்சு கொண்டும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தெளிவாக சொல்ல போனா ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவோட ஆட்சி காலத்தில இருந்து 1924 ஆண்டு வரைக்கும் முஸ்லிம்கள் தான் உலகத்தில் முன்னோடியாக வாழ்ந்தாங்க. முஸ்லிம்களுடைய ஒரு சுபீட்ச காலம், முஸ்லிம்கள் நினைச்ச மாதிரி வாழ்ந்த காலம் ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்கட. அதாவது ஏனைய நாடுகளுக்கு இஸ்லாம் போனது, யூத கிறிஸ்தவர்களை ஓட ஓட அடிச்சதுல இருந்து 1924 துருக்கில ஹிலாபத் வீழ்த்தப்படும் வரைக்கும் முஸ்லிம்கள் தலையினும் இருந்து வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் தேடி பாருங்க, வரலாறு கண்டுபிடிப்பாளர்கள் இஸ்லாமியர்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவங்களாக வாழ்ந்த காலம் 1924 எப்ப ஹிலாபத்து வீழ்த்தப்பட்டதோ அன்றிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும், இன்ஷா அல்லாஹ் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வரும் வரைக்கும் யூதர்களுடைய உயர்வு காலம் 1924 இருந்து இன்று வரைக்கும் அல்ல, இன்ஷா அல்லாஹ் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வருகை வரைக்கும் யூதர்கள் தான் உலகத்தில் மேலோங்கி நிற்பாங்க. இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு எல்லா ப்ரொடக்ட்ஸும் யூதர்களுடைய திட்டத்துக்கு கீழாக நடக்குது. எல்லா கட்டளைகளும் எல்லா ஆர்டர்களும் யூதர்களுடைய மேற்பார்வைக்கு கீழாக நடக்குது. சுருக்கமாக சொல்ல போனா முழு உலகத்தையும் யூதர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. எப்ப இந்த ஹிலாபத் 1924 வீழ்த்தப்பட்டதோ, ஹிலாபத் வீழ்த்தப்பட்டு 3வது வருஷம் 1927 செப்டம்பர் 7 திகதி இந்த உலகத்துக்கு, அதாவது யூதர்கள் அவங்களோட ஆதிக்கம் தொடங்கி வெறுமனே 3 வருஷத்தில இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு முசீபத்து கண்டுபிடிக்கப்படுவது, மிகப்பெரிய ஒரு முசீபத்து 1927 செப்டம்பர் 7 திகதி. ஆனா அந்த முசீபத்து எங்கட நாடுகளுக்குள்ளாலையும் எங்கட வீடுகளுக்குள்ளாலையும் வந்தது கிட்டத்தட்ட 1980 பின்னால்தான். அந்த முசீபத்து என்னன்னா, 1927 யூதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க டெலிவிஷன், டிவிய கண்டுபிடிக்கிறாங்க. சில நேரம் அது அந்த நேரத்துல ஒரு முசீபத்தாக கண்டுபிடிக்கப்பட இல்லை என்றாலும், ஏதோ அறிவினுடைய வளர்ச்சிக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும், இந்த முசீபத்தை வச்சுதான் யூதர்கள் அந்த நபருமுன ஹாரிசுடைய திட்டத்தை இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளால் உட்புகுத்தி கொண்டிருக்கிறாங்க. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எப்ப இந்த டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்பட்டுச்சதோ, இதுக்கு பின்னால தான் கார்ட்டூன்களும்
இதுக்கு பின்னால்தான் டிஸ்னி வேர்ல்டும், இதுக்கு பின்னால்தான் ஹாலிவுட்டும், இதுக்கு பின்னால்தான் பாலிவுட்டும், இதுக்கு பின்னால்தான் கேம்ஸ்களும், இதுக்கு பின்னால்தான் சாங்ஸ்களும் பாடல்களும், இதுக்கு பின்னால்தான் ஆடல்களும், இதுக்கு பின்னால்தான் திரைப்படங்களும் காட்சிக்கு வந்தது. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அன்று மக்காவுல நபருபுன் ஹாரித் என்ற ஒரு காபிர் செஞ்ச வேலை திட்டத்தை டெலிவிஷன் மூலம், அந்த டெலிவிஷனுடைய வளர்ச்சி அது நவீனமயமாக்கப்பட்டு அது இன்னொரு பொருளாக ஒரு மொபைலாக அதே போல ஏனைய சமூக வலைத்தளங்களாக உருவாகி இதனூடாக நபருபுன் ஹாரித் மக்காவுல செஞ்ச வேலை இன்றைக்கு முழு வேர்ல்ட்லையும், இன்றைக்கு உலகத்தில் ஏதோ ஒரு தொங்கல் இருக்கக்கூடிய எங்கட நாட்டுக்கும் நபருபுன் ஹாரிசுடைய திட்டத்தை யூதர்கள் அறிமுகம் செஞ்சது இந்த நவீன சாதனங்களால தான். வெறுமனே யூதர்கள் நபருபுன் ஹாரிசுடைய திட்டத்தை மட்டும் எங்களுக்கு கொண்டு வரல, நபருபுன் ஹாரிஸ் செஞ்ச வேலை இஸ்லாத்தை ஏற்க போறவங்க அடுத்த பக்கம் திருப்புறது. ஆனா இந்த யூதர்கள் இந்த மீடியாக்களை வச்சு செஞ்ச வேலை தெரியுமா, நபருபுன் ஹாரிசுடைய திட்டம் மட்டுமல்ல, ஏந்த உங்களோட ஊருளுக்கு என்னுடைய உங்களோட வீடுகளுள்ளால என்னுடைய உங்களோட வீட்டுடைய சிறார்களுடைய வாலிபர்களுடைய பொக்கட் வரைக்கும் உள்ளம் வரைக்கும் கொண்டு வந்து வச்சாங்க. முதலாவது நபருபுன் ஹாரிசுடைய திட்டம், ரெண்டாவது சிலை வணக்கத்தை கல்புல கொண்டு வந்து வச்சாங்க. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் தெளிவாக ரெண்டு விஷயத்தை நான் பேசுறேன். இந்த டெலிவிஷனுடைய கண்டுபிடிப்புக்கு பின்னால, இந்த அதாவது நவீன ஊடகங்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால, ஏந்தவங்களோட வீடுகளை சிலை வணங்கிகளுடைய முஷ்ரிக்கின்களுடைய மஜூசிகள் நெருப்பு வணங்கக்கூடியவர்களுடைய வீட்டை போல இன்னும் மாற்றிக் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு அக்பர். ஆச்சரியம் என்னண்டா, எங்களுக்கு இன்னும் சரியா, எங்களுக்கு இன்னும் தெரியாது, எங்களுக்கு உள்ளுக்கா சிலை உனக்குமா சிச்சி, நோ சான்ஸ். நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம், நல்லாக விளங்குங்க. நான் ரெண்டு விஷயம் தொட்டு காட்டேன். முதலாவது அவர்களுடைய கார்ட்டூன் மூலமாக எப்படி எங்க டூட்டுக்கு சிலை வணக்கம் வந்தது, ரெண்டாவது பிலிம்கள் மூவி திரைப்படங்கள் மூலமாக எப்படி எங்க டூட்டுக்கு சிலையுடைய வணக்கத்துடைய வழிபாடுகள் வந்துருச்சு. இந்த ரெண்டையும் தொட்டு காட்டின்றும் ஆவல. முதலாவது நான் பேசுறேன் கார்ட்டூன். டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்பட்டது 1927, முதலாவது கார்ட்டூன் கண்டுபிடிக்கப்படுவது 1936, முதலாவது பேட்மேன், அதுக்கு பின்னால ஸ்பைடர்மேன், அதுக்கு பின்னால ஒவ்வொரு பேர்கள் நானியா சிண்ட்ரல்லா, அதுக்கு பின்னால சூப்பர்மேன், அப்படி ஒவ்வொரு பேர்களையும் கார்ட்டூன்கள் அறிமுகமாகுது. இந்த கார்ட்டூன்களை யாரு அறிமுகம் செஞ்சாங்க, இந்த கார்ட்டூன்களை கிரியேட் பண்றவங்க யாருன்னு பார்த்தா, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை பத்தி கடினமாக சொல்றான், லதஜிதன்ன அஷத்தன்னாசி அஜாவா லில்லதீன ஆமனுல் யஹூத். ஈமான் கொண்ட மக்களே, உங்களோட உலகத்துல உங்களை கடுமையாக எதிர்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க தான் அல் யஹூத், யூதர்கள் என்ற செய்தியை குர்ஆன் தெளிவாக பேசுது. எந்த யூதர்கள் கடுமையாக எதிர்ப்புள்ளவங்களோ அந்த யூதர்களுடைய இன்னும் தெளிவாக உரிச்சு சொல்ல போனா, அந்த யூதர்களையும் மகா கெட்டவர்கள், த சீக்ரெட் சொசைட்டி, த 13 பிளட் லைன் என்று சொல்லக்கூடிய இலுமினாட்டிகள், அவங்களுடைய தயாரிப்பு தான் இந்த கார்ட்டூன். இந்த கார்ட்டூன் மூலம் அவங்க எதை கொண்டு வராங்கன்னா, மிக முக்கியமான ரெண்டு கோட்பாடுகள் ஒவ்வொரு பெற்றார்களும் கல்புல பதிய வைங்க, மிக முக்கியமான ரெண்டு கோட்பாடுகள். அதுல முதலாவது கோட்பாடு, நாங்க நிர்வாணமாக பிறந்தோம், எனவே நிர்வாணமாகவே வாழ்ந்துட்டு போவோம், முதலாவது கோட்பாடு. இந்த கோட்பாடு எப்படி கார்ட்டூன் மூலமாக கொண்டு வராங்க என்றா, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெற்றார்களே, பொறுப்புதாரிகளே, நான் ஆராய்ச்சி செஞ்ச ரீதியில நான் பேசுறேன். ஒவ்வொரு கார்ட்டூன்கள்லையும் ஆபாசத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த ஆங்கில வசனம் மூணு எழுத்து, அந்த ஆங்கிலத்தினுடைய மூணு எழுத்தும் என்னுடைய ஆராய்ச்சியின் படி 99.99 வீதமான கார்ட்டூன்கள் அந்த வார்த்தை உபயோகிக்கப்படுவது. ஒன்று வாயால், அந்த ஆபாசமான மூணு எழுத்து இங்கிலீஷ் வார்த்தை
சூசகமாக சொல்றேன், பெரியவங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஒவ்வொரு கார்ட்டூன்கள்ல உச்சரிக்கப்படுவது அல்லது அந்த கார்ட்டூன்கள்ல கதாபாத்திரத்தை புள்ள கவனிச்சுட்டு இருப்பாரு, பின்னால் உள்ள செவத்துல எழுதி வச்சிருக்குது, அல்லது ஒரு ஒரு தாள் பறந்து வந்து கீழே உழுவது அந்த தாளில் அந்த மூணு எழுத்தும் இருக்குது. அது எங்கட புள்ளகள் பார்க்கிற டொம்மஞ்சரியில இருந்து எல்லாத்திலையும் அந்த வாசகங்களை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு அந்த 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 வாசகத்தை டிரெக்டா எல்லாத்தையும் இன்டிரக்டாக ஊட்டி கொண்டிருக்கிறாங்க. இதனுடைய விபரீதம் என்ன தெரியுமா? சென்ற வருடம் 2016-2015 ஆண்டுகள்ல கூகுளுடைய நிறுவனம் ஒரு புள்ளி விபரத்தை வெளியிட்டாங்க. நான் என்ன வார்த்தை, அந்த ஆபாசமான என்ன வார்த்தையை நான் சொல்றேனோ அந்த வார்த்தையை கூகுள்ல தேடின நாடுகள்ல முதலாவது நாடு, அதிகம் கூடுதலாக தேடின நாடு எங்கட சிறிலங்கா. அல்லாஹ் எங்கட வாலிப வயசாகிற நேரம் அந்த வேர்டை தேடுவாங்கன்னா சின்னதுல பார்க்கிறாங்க, அந்த வேர்டை சின்னதுல காட்டுறாங்க, சின்னதுல கொடுக்குறாங்க. இவங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? 2030-2040 ஆகும் நேரம் நியூட் வேர்ல்ட உருவாக்குறது, நிர்வாண உலகத்தை உருவாக்குறது. இதைத்தான் கார்ட்டூன் மூலம் முதலாவது கோட்பாடாக செஞ்சு கொண்டு வராங்க. இன்னைக்கு உலக நாடுகள் அந்தந்த சில சில கிராமங்கள் நிர்வாணமான கிராமங்கள் உலகத்தில் இருக்குது. அன்புக்குரியவர்களே, முதலாவது திட்டம் இது. இரண்டாவது அவங்களோட கோட்பாடு கார்ட்டூன் மூலமாக குர்ஆன் பொதுவாக எங்களுக்கு சொல்றது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்த நேரம் ஹஜரத் ஆதம் ஹவ்வா அலைஹிமஸ்ஸலாம் ரெண்டு பேர்த்தையும் வலிக்கெடுத்தது இபிலீஸ் ஷைத்தான். மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. குர்ஆன் சொல்லுது ஓலாக்க தெரியும் குத்துவாதி ஷைத்தான், நீங்க அவனை மட்டும் ஃபாலோ பண்ணிடாதீங்க. இன்ன ஷைத்தான் அலக்கும் அதுவும் முபீன், ஷைத்தான் யாருன்னா உங்கள்கிட்ட பகிரங்க விரோதி, ஃபாலோ பண்ணவானம் குர்ஆன் சொல்லுது. ஆனா கார்ட்டூன் என்ன தெரியுமா சொல்லுது? ஷைத்தானியத்தை சேர்ந்த அகோரமான விஹாரமான காட்சிகள், விஹாரமான உருவங்கள், இதெல்லாம் ஷைத்தானோட சம்பந்தப்பட்டது. அசிங்கமான அலங்கோலமான உருவங்கள், மனித தோற்றத்துக்கு புத்திக்கு படாத வித்தியாசமான உருவங்கள், இது ஷைத்தானியத்தோட சம்பந்தப்பட்டது. டே கார்ட்டூன்கள் மூலம் என்ன காட்டுறாங்க தெரியுமா? ஏ சிறுவனே, இது உன்னுடைய எதிரி அல்ல, இது உனக்கு ஹெல்ப் பண்ணும். என்னத்தான் கார்ட்டூனுடைய கதாபாத்திரத்துக்கு ஒரு பிரச்சனை வர நேரம் அந்த உருவம் வந்து காப்பாத்துது, அந்த உருவம் கை கொடுக்குது. அதாவது இந்த அகோரமான தோற்றங்கள் மனிதர்களுடைய நண்பர்கள் என்றதை காட்டுறார். இரண்டாவது விஷயம் இதனால தான் பாருங்க, இன்னைக்கு பெரும்பாலும் பாப்பமாருக்கு தெரியா கார்ட்டூன்ல என்ன போகுதுன்னு, உம்மமாருக்கும் தெரியா, பார்க்கறது பிள்ளைகள். இதனால தான் அந்த ஷைத்தானியத்தை ஊற்றுவாங்க. பாருங்க, அந்த சின்ன பிள்ளைக்கு த மான்ஸ்டர்ஸ் ஹோம், பேய்களின் வீடு கார்ட்டூன், த டெவில்ஸ் சைல்ட், பிசாசு த புள்ள, த பவர் ஆஃப் மான்ஸ்டர், பேய்களுடைய சக்தி, கொடுக்கிற அந்த பேயையும் பிசாசையும் சைத்தானையும் நண்பர்களாக்கலாம். இன்னைக்கு பாருங்க, சிறார்களுடைய அவங்களோட பேக்ல, அவங்களோட வாட்டர் பாட்டில், அவங்களோட ஃபுட்ரூல்ல, கையில கட்டுல வாட்ச்ல, அவங்களோட ஸ்பீக்கர்ல, அவங்களோட டிஷர்ட்ல, இந்த பென்டனும் நானியாவும் சூப்பர்மேனும் ஸ்பைடர்மேனும் நல்லா விளங்குங்க. இந்த யூதர்கள் இருக்கிறாங்களே, அந்த பிஸ்ராக்கினுடைய கடவுள்களுடைய பெயர் இது. அந்த பிஸ்ராக்கினுடைய கடவுள்கள பெயர் தான் ஸ்பைடர்மேன் என்றும் சூப்பர்மேன் என்று சொல்லியும் பேட்மேன் என்று சொல்லியும் நானியா என்று சொல்லியும் எங்கட வீட்டுக்கு புழங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி வந்துச்சு சிலை வணக்கம்? சிலைகளுடைய பெயர் எங்கட சிறார்களுடைய பேகு வரைக்கும் அல்ல, அல்பு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டான். புள்ளைகள் டக்குண்டு எடுக்கிறதும் அந்த பென்டன் போட்ட குக்கி இருந்தா தாங்க, அந்த கவர் போட்ட கொப்பி இருந்தா தாங்க, பிள்ளைகள்ட மென்டாலிட்டியை எப்படி அட்டாக் பண்ணா. அப்ப சிலைகளுடைய பெயர்கள் எங்கட உங்களோட ஊட்டுள்ளுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டான். அல்லாஹ் பாதுகாப்பு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், நான் விரிவான தலைப்பு மிச்சம் சுருக்கமாக தொட்டு காட்டேன். கார்ட்டூன் மூலம் அந்த அந்த சிலைகளுடைய பெயர்கள், அந்த சிலைகளுடைய லோகோக்கள் என்னோட சிறார்களுடைய கல்வி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டான். நான் பேசுற இரண்டாவது தலைப்பு சினிமாவின் மூலமாக, பிலிம்கள் மூலமாக எப்படி என்னோட ஊட்டுள்ளுக்கு சிலை வணக்கத்தை கொண்டு வந்து சேர்த்தான். அன்புக்குரியவர்களே, முதலாவது சினிமா 1931 ரிலீஸ் ஆகும். 1931 முசீபத்தினுடைய காலம் ஆரம்பமாகுது. எப்ப கிலாபத் அவுத்தோமோ, எப்ப கிலாபத்
பள்ளிக்காக விற்கப்பட்டுச்சதோ, எப்ப கிலாபத் யூதர்களுடைய சூழ்ச்சிக்காக உலகத்தினுடைய ஆசைக்காக அந்த ஆட்சி பீடத்திலிருந்து அவங்க ஒட்டு கொடுத்தாங்களோ, அன்றையில இருந்து முஸ்லிம்கள் தலைக்குனிய ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கும் குட்ட குட்ட குனிஞ்சு கொண்டுதான் இருக்கிறோம் நாங்க. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிங்க, எந்த அளவு எங்களை மடையனாக்கி வச்சிருக்கிறான். இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விதமான அனாச்சாரங்களுக்கும் அடிப்படையான